எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். 2023 வருடம் மார்ச் மாதம் 15 தேதி சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பகவான் மூலம் துலாம் ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று பெரியோர்கள் அந்த காலத்திலேயே அனுபவித்து பழமொழி சொல்லிவிட்டு போயிட்டார்கள். பொறுத்தால் பூமி ஆழ்வார்கள், பொங்கினால் காடாழ்வார்கள் என்று. அது வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த பழமொழி 100% பொருந்தும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வேலை தொழில் அப்படி ஸ்பீடாக செய்யக்கூடியவர்கள். ஒரு வேலையை கொடுத்தால் சொல்லக்கூடிய நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னாடியே செய்து முடிக்கக்கூடியவர். தொழிலும் வேலையும் இவர்களுக்கு கைவந்த கலை. இவர்கள் பேச்சில் வல்லவர்கள், கோபமாகவும் பேசுவார்கள். ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எதிரிகள் பகை இந்த மாதிரி வந்துட்டால் பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பின்னோக்கி விடுவார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள். பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதற்கு போல துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நேர காலம் வரும் வரை பொறுத்திருக்கக்கூடியவர்கள். கலியுக கொடுமை என்னவென்றால், தனக்கு நல்லது நடக்காத வரை மற்றவர்கள் எல்லோருமே கெட்டவர்கள், அயோக்கியர்களாக தெரியும். தனக்கு நல்லது நடந்துவிட்டால், தான் வந்து உயர்நிலையை அடைந்து விட்டால் அதே நபர் என்ன சொல்வார் தெரியுமா? என்னை பார்த்து எல்லோருமே பொறாமைப்படுகிறார்கள், என்னை பார்த்து எல்லோருமே வெந்து போய் கிடக்கிறார்கள் என்று சொல்வார்கள். எல்லாத்துக்கும் காரணம் அவரவர் பிறந்த நட்சத்திர அடிப்படையில் அவரவர்களுக்கு வரக்கூடிய திசா புத்திகளே காரணம். 100% கோச்சாரத்தில் எந்த கிரகம் எங்கே பெயர்ச்சியானாலும் அவரவர்களுக்கு அவரவர் பிறந்த நட்சத்திர அடிப்படையில் வரக்கூடிய திசா புத்திகளே காரணம். கோச்சாரத்தில் 50% தன்னை வந்து கெடுக்க முடியும். கோச்சாரத்தில் எந்த கிரகம் எங்கே போனாலும் தனக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நன்றாக நடந்தால் யாரை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் குறையும் சொல்ல தேவையில்லை, யாரை பற்றியும் புகழ்ந்தும் பேச தேவையில்லை. துலாம் ராசி 12 ராசிகளில் ஏன் தனித்துவமாக விளங்குகின்றதென்றால், துலாம் ராசியின் குறியீடு திராசு. எல்லோருக்குமே தெரியும் இடும்பன் வந்து பழனி மலையும் இடுமன் மலையும் கட்டி தோல் மேலே வச்சுக்கிட்டு நடந்து வந்தார் என்று. இடுமனை போல் ஒரு சுமையை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள். எப்போதும் ஒரு சுமை இவர்களுடைய தலைமேல் இருக்கும். அது வந்து அவரவர் வயதிற்கு தகுந்தாற்போல். அந்த சுமை எப்போது இறங்குமென்றால், நல்ல திசா புத்திகள் வரும்போது தான் கீழே இறங்கும். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒவ்வொரு சுமை வந்து எல்லோருக்குமே ஒரு சுமை ஒரு குறை வந்து இருந்துகொண்டே இருக்கும். அப்பா வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்பா வந்து நல்ல சௌகரியமாக நல்ல அந்நிய வண்ணியமாக இருக்கிறார் என்றால், துலாம் ராசி என்பவர்களுடைய அண்ணன் தம்பிகள் வந்து பகையாளியாக விரோதிகளாக செயல்படுவார்கள். அண்ணன் தம்பிகளும் நல்லாவே இருக்கிறார்கள், நல்ல ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால், துலாம் ராசியில் பிறந்தவர்களுடைய மகன் மகள், துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் மகள், அவர்கள் சற்று விரோதிகளாக எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எப்படி பார்த்தாலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்பாவோ அண்ணன் தம்பிகளோ தனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளோ ஒரு விரோதங்களை உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2023 வருடம் மார்ச் மாதம் 15 தேதி சனி பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 வீட்டில் ராகு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஜனவரி மாதம் 17 தேதி முதல் 5 வீட்டிற்கு பெயர்ச்சியாகி சனி பகவான் மூலம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு பெரும்
பாதிப்புகள் குறைந்துவிட்டது. சராசரியான வாழ்க்கை உங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. குருபகவான் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சில எதிர்ப்புகள், கடன், நோய் எதிரி, வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை இருக்கும். குருபகவான் ஆறிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது பணம் கையில் பொருளாத சூழ்நிலையும் இருக்கும். குருபகவான் 7ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியானவுடன் மெல்ல 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 துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்திருந்த காலத்திற்கேற்ப உங்களுடைய முன்னேற்றங்கள் இந்த காலங்களே உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது துலாம் ராசியில் செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது துலாம் ராசி. கால புருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 7வது வீடு துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான். ராசியின் அதிபதியாக சுக்கர பகவான் வரும்போது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே பொறுமைசாலிகள்தான், பொங்கி எழமாட்டார்கள். பெரும்பாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய அப்பாவுக்கு பயந்து, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடியவர்களும் நிறையா பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக அடிமேல் அடி இடிமேல் இடியாக விழும் பொழுது குடும்பத்தை விட்டு சந்நியாசம் சென்றவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது ஏனென்றால் துலாம் ராசி தனிச்சிறப்பு எதனால் வகிக்கிறதென்றால், துலாம் ராசியின் காரநாதன் ராசிநாதன் சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் அசுர குரு. இந்த துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு செவ்வாய் திசையும் குரு திசையும் தான் எதிர் அணியைச் சேர்ந்தவர்களுடைய திசை. மற்றபடி சுக்கர பகவானுடைய நட்பு கிரகங்களுடைய திசா புத்திகளை தான் சந்திப்பார்கள். அப்படி இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய 3வது திசை, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய 3வது திசை குருமகா திசை, நீண்ட வருடங்களை கொண்டது, 16 வருடங்களை கொண்டது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3வது திசை என்று பார்த்தால் சனிமகா திசை. இவர்களுக்கு 19 ஆண்டுகால சனிமகா திசை, நீண்ட வருடங்களை கொண்டது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 3வது திசை என்று பார்த்தால் புதன்மகா திசை, 17 ஆண்டுகால நீண்ட வருடங்களை கொண்ட திசை. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது முதல்ல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7 ஆண்டுகாலத்திற்குள் அந்த செவ்வாய் மகா திசை தான் குறுகிய வருடகால திசை. அதன் பிறகு வரக்கூடியது கேது மகா திசை, குறுகிய 7 வருடகால திசை. மற்றபடி எல்லாமே நீண்ட வருடங்களை கொண்ட திசையாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். எல்லோருக்குமே 3வதாக வரக்கூடிய திசை கடும் பாதகத்தையும், என்னதான் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்குண்டான பலன் இல்லாத சூழ்நிலையும் 3வதாக வரக்கூடிய திசையில் ஏற்படுகிறது. 3வதாக வரக்கூடிய திசை நீண்ட வருடகால திசையாக இருக்கும்போது நன்றாக திருமணம் செய்து வேலை செய்து பொருள் பணம் ஈட்டக்கூடிய காலகட்டத்தில் இந்த 3வது திசை வரும்போது பெரும்பாலும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் தான். கோச்சாரத்தில் 5லே சனி அமர்வது பூர்வீக புத்திர பலம் உண்டு. பூர்வீக புத்திர பலம் என்றால் தன்னுடைய தாத்தா முதல் தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வரை எல்லாமே கை கொடுக்கும். விவசாய நிலங்கள் இருந்தால் நல்ல மகசூல் விவசாயத்தில் மூலம் எடுக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வழியில், உங்களுடைய மகன் மகள் வழியில் அவர்களும் சம்பாதிக்கும் வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமும் எதிர்வரக்கூடிய வருடங்களில் துலாம் ராசி அன்பர்கள்
நல்ல சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி அமர்ந்து ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, ராகு பகவான் ஏழாம் வீட்டில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் துலாம் ராசியில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசியில் கேது அமர்ந்திருக்கும் போது எண்ணற்ற குழப்பங்கள், எதையுமே ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. விரக்தியான மனநிலை, வீட்டை விட்டு போயிடலாமா, சந்நியாசமாக போயிடலாமா என்ற ஒரு நிலையில் மனநிலை வருகிறது. சரி, எப்படியும் இன்னும் ஒரு 6 மாதம் பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 மாதம் பார்க்கலாம், எப்படியும் இந்த நேரம் மாறுமா மாறாதா என்று இப்படியும் ஒரு மனநிலை வருகிறது. ஒரு தெளிவில்லாத மனநிலையில் துலாம் ராசி அன்பர்கள் கடந்த 1 ஆண்டு காலமாக மிக கடுமையாக உங்களுடைய மனநிலையில் எண்ணற்ற குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் வரை ஜென்ம ராசியில்தான் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், 7ஆம் வீட்டில்தான் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து விலகும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதி முதலே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய மனநிலையில் துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீர்கள். இது வந்து கேது பகவான் வந்து சனி பகவானுடைய பார்வையிலிருந்து விலகும் போது ஜனவரி 17லேருந்து இப்போ ஒரு 1.5 மாதமாக சற்று கொஞ்சம் பரவாயில்லை, கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. என்னுடைய தொழிலில் 4 காசு லாபம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று துலாம் ராசி அன்பர்களுடைய உடல்நிலை சீராகி வருகிறது. உடலும் மனமும் சீராகிவிட்டாலே துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்ததற்கான ஒரு விடிவு காலம் கிடைத்துவிடும். இந்த 2023ஆம் வருடம் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் நல்ல விடிவு காலங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஏனென்றால் 8லே அமர்ந்த செவ்வாய் பகவானும் 9ஆம் வீட்டிற்கு சென்று விடுகிறார். சனி பகவானும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக பலம், இந்த ராகு கேதுக்கள் ஒருவருடைய நிழல் போல் பின்தொடர்வார்கள். நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், இன்று நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் நாளை மறுநாள் அதை வந்து வெளிக்காட்டக்கூடியவர்கள். முன் ஜென்மத்தில் செய்த கர்மா பலன்களை சனி பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது முன் ஜென்மத்தில் செய்த நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார். துலாம் ராசி அன்பர்கள் சனி பகவான் ராகு சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இனிமேல் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படியும் பூர்வீக புத்திர பலம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுடைய புத்திரர்கள் மூலமாகவும் பெரும்பாலும் நன்மைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள். நண்பர்களுடன் உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று நீங்கும். உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிடுவீர்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.